தங்களுக்கு கேசை தாருங்கள், பால்மாவை தாருங்கள், சீனி இல்லை, ஒரு அத்தியாவசிய உணவு இல்லை, விவசாயம் செய்வதற்கு பசலை இல்லை என்று போராடி கொண்டிருக்கின்ற பொழுதும் இந்த நாட்டிலே வாழுகின்ற சிறுபான்மை சமுதாயத்தை குறிவைத்து ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற அடிப்படையிலே ஒரு செயலணியை போட்டு அதன் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டின் மீது, நாட்டுடைய பாதுகாப்பின் மீது இனங்களுக்கிடையிலே ஒற்றுமை வர வேண்டும் என்று இந்த அரசு விரும்பினால், அல்லது இந்த நாட்டிலே இன்னும் ஒரு யுத்தம் வந்துவிடக் கூடாது என்று இந்த அரசு விரும்பினால், அல்லது இந்த நாட்டிலே இனவாதிகள் கையோங்கி இனவாதிகளுடைய கை ஓங்கிவிடக் கூடாது என்று இந்த அரசு விரும்பினால், இவ்வாறான நியமனத்தை ஒருபோதும் செய்திருக்க மாட்டார்கள். இனி இவ்வாறு செய்கின்ற அரசாங்கத்தோடு ஒரு புத்தியுள்ள அல்லது சுத்த சின்ன சுயாதீன சிந்தனையுள்ள சமூக உணர்வுள்ள இறைவனுக்கு பயந்த அரசியல் தலைமைக்கும் ஒருபோதும் இவ்வாறான விடயங்களிலே அவர்கள் கடுமையாக இருந்து செயல்படுகின்ற பொழுது அவர்களோடு தொடர்பு வைப்பார்களாக இருந்தால், அல்லது அவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சிந்திப்பார்களாக இருந்தால், அது இந்த தனித்து அரசியலிலே அல்லது இவ்வாறான ஒரு சிறுபான்மை கட்சியுடைய இந்த அரசியல் பயணத்திலே அது மிகவும் ஒரு ஆபத்தானதாக அமைந்துவிடும் என்பதிலே மிக கவனமாக நாங்கள் இருக்கின்றோம். இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த கடந்த தேர்தலிலே நமது கட்சிக்கு 44,000 வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதிலே இந்த மண்ணும் இந்த மாவட்டமும் நிறைய பங்குகளை செய்திருக்கிறது. அவ்வாறு வாக்களித்த மக்களுக்கு இந்த கட்சி, இந்த தலைமைத்துவம் ஒருபோதும் துரோகம் செய்யாது என்பதை உங்களிடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். மக்களுடைய உணர்வோடு, மக்களுடைய விருப்போடு இந்த சமூகத்திற்கு இன்றிருக்கின்ற அச்ச சூழ்நிலையிலே உங்களோடு ஒருவராக, உங்களுக்காக பேசுகின்ற குரலாக, இந்த அநீதிகளை எதிர்த்து நிற்கின்ற குரலாக, எந்த எந்த இடத்திலே இதற்கு எதிராக பேசி எந்த ஆபத்தும் இந்த சமூகங்களுக்கு வந்துவிடாமல் தடுக்க முடியுமோ அந்தந்த இடங்களிலே எவ்வாறு செயல்பட்டு இன்ஷா எங்களிடம் இருக்கின்ற எல்லா வளங்களையும் அதற்காக பயன்படுத்தி நாங்கள் மிக மிக நேர்மையாக நியாயமாக எதிர்காலத்திலே செயல்படுவோம் என்று கூறி எமக்காக பிரார்த்தித்த அத்தனை உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை கூறி உங்கள் எல்லோருக்கும் எதிர்காலத்திலும் நாங்கள் நன்றியாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். இது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சோ இப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.